அன்பிற்கு இனியவர்களே இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆற்றலும் மகா ஆச்சரியனையின் அரவணைப்பும் பரிந்துரையும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தங்க நான் ஜெபிக்கிறேன் வாழ்த்துகிறேன் பொதுக்காலம் முப்பத்தி ஒன்றாவது ஞாயிறு நச்செய்தி பகிர்வுக்குள் உங்களை பாசத்தோடு அழைக்கின்றேன் சிக்கன் சூப் ஃபார் த சோல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் எரிக் புட்டர்போர்த் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு எழுத்தாளர் தனது வாழ்க்கையில் தான் சந்தித்த அனுபவத்தை பற்றி எழுதியிருக்கிறார் என்ன அனுபவம்னா அமெரிக்கால பால்டிமோர் என்று அழைக்கப்படுகின்ற நகரம் அங்க ஒரு கல்லூரி அந்த கல்லூரியை சார்ந்த சமூகவியல் துறை அந்த துறையை சார்ந்த பேராசிரியர் தன் மாணவர்களுக்கு ஒரு ஆய்வை மேற்கொள்ள தூண்டுகிறார் என்ன ஆய்வுனா அந்த பல்டிமோர்ல ஒரு சேரி பகுதி இருக்கிறது அந்த சேரி பகுதியில் போய் இளைஞர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கக்கூடும் என்று சொல்லி அனுகூலமாக தீர்மானிப்பது அந்த ஆய்வுடைய நோக்கம் சமூகவியல் மாணவர்கள் அங்க போய் இருநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்களை சந்தித்தார்கள் அவரோட பேசினாங்க எதிர்காலத்தை பற்றி பேசி முடித்துவிட்டு விட்டு ஆய்வு கட்டுரை சமர்ப்பித்தார்கள் அதுல என்ன முடிவு வந்துச்சுன்னா அந்த சேரியில் இருக்கிற சமூக சூழல் அங்க இருக்கிற வறுமை அங்க இருக்கிற அந்த குற்ற பின்னணி இதையெல்லாம் பின்தளமாக கொண்டு அந்த இளைஞர்களுக்கு எதிர்காலம் என்பது சூனியம் தான் இருண்ட தான் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது கிடையாது என்று சொல்லி ஆய்வு அவர்கள் சமர்ப்பித்தார்கள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதே சமூகவியல் துறையை சார்ந்த ஒரு பேராசிரியர் அந்த ஆய்வு கட்டுரை வாசித்து பார்க்கிறார் அவருக்கு உள்ளூர ஒரு ஆசை என்ன ஆசைன்னா இப்ப அந்த சேரியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த இருநூறு இளைஞரின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனவே இன்னொரு ஃபாலோ அப் ஸ்டடிக்கு அவர் முயற்சிக்கிறார் தன்னுடைய மாணவர்களை அனுப்பி அவர்களுக்கு என்ன ஆட்சி என்று சொல்லி பார்க்க அவர்களை தூண்டுகிறார் அவங்க போய் பார்த்தாங்க அந்த இளைஞர்களை பார்த்தார்கள் இரநூறு இளைஞர்கள் இருபது இளைஞர்கள் இறந்துட்டாங்க நூற்றி எழுபத்தி நாலு இளைஞர்கள் ஒரு நல்ல நிலையில இருந்தாங்க டாக்டராக இருந்தாங்க வக்கீலா இருந்தாங்க தொழில் முனைவராக இருந்தாங்க நல்ல வெற்றியாளராக இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இது எப்படி நிகழ்ந்தது என்று சொல்லி யார் உங்களை அந்த அளவுக்கு இன்ஃபுளு பண்ணா என்று சொல்லி அவரிடம் கேட்கிற பொழுது அவருடைய கரங்கள் நீண்டது ஒருவரை பார்த்து அது அவருடைய ஆசிரியை அவங்க பள்ளியில் இருந்த ஆசிரியை அப்ப அந்த ஆசிரியை பார்த்து இந்த பேராசிரியர் பேராசிரியக்கிறார் இந்த குற்ற பின்னணியிலிருந்து இந்த வறுமையிலிருந்து இந்த ஒரு சமூக சூழலிலிருந்து வந்த இளைஞர்கள் எப்படி வெற்றியாளர்களாக மாறினார்கள் அதுக்கு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க என்று கேட்கிற பொழுது அந்த ஆசிரியை சொன்ன ஒரே வார்த்தை ரொம்ப சிம்பிள் ஐ லவ் பாய்ஸ் நான் அவர்களை உளப்பூர்வமாக அன்பு செய்தேன் நேசித்தேன் அந்த அன்பு அவர்களை இன்றைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி அந்த ஆசிரியை பகிர்ந்து கொண்டார் இதுதான் அன்பின் வலிமை இந்த அன்பை பற்றி தான் இன்றைய வழிபாடுகளும் இன்றைய வாசங்களும் நமக்கு ஆழமாக எடுத்துரைக்கின்றன இன்றைய நற்செய்தி பகுதி லூகாஸ் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பத்தி நான்கு வசனங்கள் இன்றைய நச்சது உடைய களம் என்ன மறைநூல் அறிஞர்கள் சதிசெயர்கள் பரிசெயர்கள் எல்லாம் இயேசு எப்படியாவது அவரை ஒரு பொறியில் சிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பல்வேறு கேள்வி கணைகளை தொடுக்கிற பொழுது இயேசு ரொம்ப பொறுமையா நேர்த்தியா தெளிவா அவர்களுக்கு என்ன பதில்கள் தேவையோ அந்த பதில்கள் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே ஒரு மறைநூல் அறிஞர் பார்க்கிறார் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அவருக்கும் ஒரு கேள்விக்கு விடை தெரிய வேண்டியிருக்கிறது எனவே இயேசுவை பார்த்து அவர் கேட்ட கேள்வி கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது என்று சொல்லி கேட்கிறார் ஏ இந்த கேள்வி யூதர்களின் புனித நூலான தோராவை பொறுத்தவரையில் அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் அவருக்கு இருந்துச்சு சாதாரண ஒரு பாமர யூதனுக்கு இந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் மனசுல வச்சுக்கிட்டு நேர் வச்சு நடக்க முடியாது எனவே இந்த கட்டளைகள்லாம் சுருக்கி பேரண்ட் கமாண்ட் முதன்மையான கட்டளைகள் எது என்பதை தீர்மானிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது வேடிக்கையாக ஒரு நிகழ்வை கூட சொல்லுவாங்க அதாவது இயேசுடைய சம ரெண்டு ஸ்கூல்ஸ் இருந்துச்சு மறைநூல் அறிஞர்களிடையே இரண்டு பிரிவு இருந்துச்சு ஒன்று ஷமாய் இன்னொன்று ஹிலல் ஒரு இளைஞன் போய் ஷமாயிட்ட கேட்குறான் நான் யூத மதத்துக்கு மனம் மாறி வர தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நான் ஒரு கால் மேலே கால் வச்சு நிற்கிற அந்த சமயத்துக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள இந்த அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் சுருக்கி எனக்கு நீங்கள் கற்பிக்க முடியுமா அப்படி முடிஞ்சிச்சுன்னா நான் யூத மதத்துக்கு வர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஷமாயை பார்த்து கேட்குற பொழுது அந்த மறைநூல் அறிஞர் ஒரு குச்சியை ஒழுத்து அவனை வரட்ட ஆரம்பிக்கிறான் ஓடிப்பெருன்னு சொல்லி அவன் போய் கில்லல் அந்த மாரிங்கிட்ட போய் கேட்குறான் நான் யூத மதத்துக்கு வர மனமாற தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை ஒரு காலை மேலே தூக்கி இன்னொரு காலை பேலன்ஸ் பண்ணி நிற்கிற அந்த சமயத்துக்குள்ள நேரத்துக்குள்ள எனக்கு அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் சுருக்கி கற்றுக் கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்கிற பொழுது ஹில்லல் அவனை பார்த்து ஒரு புன்னகை பொறுத்து விட்டு சொல்வார் உனக்கு பிறர் எதையெல்லாம் செய்வதை நீ வெறுக்கிறாயோ அதையெல்லாம் நீ பிறருக்கு செய்யாத இதுதான் அறுநூத்தி பதிமூணு கட்டளைடைய பேஸு அடிப்படை மற்றெல்லாம் விளக்கம்தான் போய் கற்றுக்கொள் என்று சொல்லி அந்த இளைஞனை அனுப்பிவிடுகிறார் ஆக சோராவின் அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் சுருக்குவதற்கு குறுக்குவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல போனால் தாவிது மொய்ஸுடைய அறுநூத்தி பதிமூணு கட்டளைகளையும் அவர் பதினோரு கட்டளைகளாக குறுக்கிறார் நம்ம எதில் இதை வாசிக்கிறோம்னா திருப்பாடர்கள் பதினைந்தாம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் கிறிஸ்து பிறப்பதற்கு எட்டு நூற்றாண்டுகளுக்கு முன்னால எசையா என்ற இறைவாக்கினர் தாவிதனுடைய பதினோரு கட்டளைகளை ஆறாக சுருக்குகிறார் இதை எதுல வாசிக்கிறோம்னா எசையா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் எசையா ஆறா குறுக்கினத மீகா மூன்று கட்டளையாக சுருக்கி கொடுக்கிறார் இதை எதுல வாசிக்கிறோம்னா மீகா ஆறாம் அதிகாரம் எட்டாம் ஆசனத்துல வாசிக்கிறோம் கிமு ஆறாம் நூற்றாண்டில் டெய்ட்ரோ ஐசையா என்று அழைக்கப்படுகின்ற இரண்டாம் எசையா மீகா மூன்றா குறுக்குனத ரெண்டு கட்டளைகளாக அவர் சுருக்குகிறார் இதை எதிரில் வாசிக்கிறோம்னா இசையா ஐம்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இப்படி ரெண்டாம் இசையா ரெண்டா சுருக்குனத அப்பக்குக்கு ஒரு கட்டளையாக தருகிறார் இதை எதிர வாசிக்கிறோம்னா அப்பக்குக்கு ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் இப்படி மோயிஸ் என்ற பதிமூன்று சட்டங்களை தாவிது எசையா இரண்டாம் இசையா மீக்கா அபக்குக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்க அந்த மரங்குள் அறிஞருக்கு ஒரு ஆசை இதை நிற்கிறார் ஏசு என்ற ரபி இவர் எப்படி சுருக்கி பார்க்குறார் இவர் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் எதற்கு முதன்மைத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி தெரிந்து கொள்வதற்காக இயேசுவை பார்த்து கட்டளைகளில் முதன்மையான கட்டளை எது என்று சொல்லி கேட்க இயேசு எந்தவித தயக்கம் இல்லாமல் ஸ்கீமாவைத்தான் முதல் கட்டளையாக தருகிறார் இந்த ஸ்கீமா என்பது என்ன இந்த ஸ்கீமா என்பது இஸ்ராயல் மக்களுடைய நம்பிக்கை அறிக்கை இணைச்சட்டம் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஒன்பது வரை இந்த நம்பிக்கை அறிக்கை குறிப்பிடப்படுகின்றது அந்த சாராம்சம் இஸ்ராயலே கேள் உன் கடவுளாய ஆண்டவரை உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் அன்பு செய்வாயாக என்பதுதான் அந்த ஸ்கீமாவுடைய சாராம்சம் இந்த ஸ்கீமாவை தான் ஒவ்வொரு நாளும் தொழுகை கூடத்தில் ஜபத்தை தொடங்கும் போது அவங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆச்சாரமான யூதனும் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் ஜபங்களை ஜபிக்கிறபோது இந்த ஸ்கீமாவை தான் சொல்லுவாங்க அதே போல் ஒவ்வொரு யூதனும் இந்த ஸ்கீமாவை எழுதி டெஃப்லின் என்ற ஒரு தோளினான பெட்டியில் வச்சு உள்ள வச்சு தன்னுடைய கைகளில் கட்டி தன்னுடைய நெற்றியில் பட்டைகளாக கட்டி கொள்வார்கள் அதே போல் ஒவ்வொரு யூதனும் தன்னுடைய குடும்பத்தில் மெசுசா என்ற பாக்ஸை செஞ்சு என்ற பெட்டியை செய்து அதுக்குள்ளே இந்த ஸ்கீமாவை வச்சு தங்களுடைய வீடுகளுடைய நிலை கதவுகளில் நுழைவாயிலில் அவங்க எப்போ வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்கீமாவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுதான் முதன்மையான கட்டளை என்று சொல்லிவிட்டு இயேசு உடனே சொல்கிறாரு இன்னொரு கட்டளை இருக்கிறது ரெண்டாவது கட்டளை அது லேபியர் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசத்த அங்கே எடுத்து சொல்கிறாரு நீ உன்னை அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்து இருப்பவனையும் நீ அன்பு செய்வாயாக என்று சொல்லி இந்த ரெண்டு கட்டளைகள் தான் முக்கியம் என்று சொல்லி அந்த மறைநூல் அறிஞருக்கு சொல்லுகிறார் அப்போ கடவுளை அன்பு செய் பிறரை அன்பு செய் இதை ரெண்டையும் நேர்கோட்டில் கொண்டு வந்தது இயேசு மட்டும்தானா அதுக்கு முன்னால் யாரும் சொல்லையான்னு கேட்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாலேயும் இந்த ரெண்டு அன்பை பற்றி இந்த ரெண்டு அன்பையும் நேர்கோட்டில் வச்சு ஏற்கனவே பல்வேறு மறைநூல் அறிஞர்கள் பேசியிருக்கிறாங்க ஈஷார் என்று அழிக்க ரஃபி தெளிவாக சொல்கிறாரு த டெஸ்டமெண்ட் ஆஃப் ஈஷார் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் சனத்தில் குறிப்பிடப்படுகிறது லவ் யுவர் காட் லவ் யுவர் நெய்பர் என்று சொல்லி உன் கடவுளை நேசி உனக்கு அடுத்திருப்பவர் நேசி என்று சொல்லி அதே போல் டேன் என்று அழைக்கப்படுகின்ற ரஃபி தன்னுடைய புத்தகத்தில் டெஸ்டமெண்ட் ஆஃப் டேன் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் சனத்தில் சொல்றாரு உங்கள் வாழ்நாள் முழுவதும் இறைமை நேசியுங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையான இதயத்துடன் நேசியுங்கள் என்று சொல்லி சொல்கிறார் இப்படி பல்வேறு ரஃபிக்கள் பல்வேறு மறைநூல் அறிஞர்கள் இந்த ரெண்டு அன்பையும் இறை அன்பையும் பிறர் அன்பையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கேள்வி எழலாம் இயேசுடைய தனித்துவம் என்ன அவர் தனித்தோமைக்கு கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு என்ன என்று சொல்லி கேட்கலாம் இயேசு இந்த ரெண்டு அன்பையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து இறை அன்பும் பிறர் அன்பும் ஒன்றோடு ஒன்று ஆழமாக ரேடிக்கல் இன்டர் கனெக்ட்னஸ் ஒன்றோடு ஒன்று ஆழமாக இணைந்திருக்கிறது ஒன்னுல அடிச்சா இன்னொன்னு நெறிக்கட்டும் ஒன்றில் குறைஞ்சா இன்னொன்றுல குறையும் ஒன்று நிறைஞ்சா இன்னொன்று நிறையும் என்று சொல்லி ரெண்டுக்கும் இருக்கிற ஆழமான தொடர்பை ஆழமான இணைப்பை நம்முடைய இயேசு நமக்கு எடுத்திருக்கிறார் ஆக இன்றைய வழிபாட்டிலும் இன்றைய நட்சத்திரத்திலும் இயேசு நமக்கு விடுக்கிற அழைப்பு என்ன ரெண்டு அழைப்பு ஒன்று கடவுளை நேசி

அன்பு இறைவன் நம்மை நேசிக்கிறார் ஒவ்வொருத்தரையும் துறையும் எந்தவித பாராபட்சமின்றி எந்தவித குறையும் இன்றி நம்மை நேசிக்கிறார் அப்ப நமக்கு ஒரு கேள்வி எழலாம் உண்மையிலே இறைவன் எல்லாரையும் நேசிக்கிறாருன்னா அன்னை மரியாதை நேசிப்பதை போல நீதிமாள்கள் நேசிப்பது போல நேர்மையாளர் நேசிப்பது போல சாத்தானையும் தீயவர்களை அவர் நேசிக்கிறாரா என்று சொல்லி மைக்கேல் ஹைனஸ் என்று அழைக்கப்படுகின்ற இறையில் வல்லர் மிக தெளிவாக சொல்லுகிறார் ஆமா அவர் அன்னை மரியாதை நேசிப்பதை போல ஒரு சாத்தானை நேசிக்கிறார் அவருடைய அன்பில் எந்த குறைவும் இல்லை அவருடைய அன்பில் எந்த வித்தியாசம் கிடையாது அப்ப வித்தியாசம் எங்க இருக்கிறது வித்தியாசம் என்பது நம்முடைய ரெஸ்பான்ஸ்ல நம்முடைய பதில் அன்பில் தான் இருக்கு அன்னை மரியால் இறைவனை ஆழமாக நேசித்து தன்னை சூழ்ந்து தன் குடும்பத்தை சூழ்ந்து ஒரு மோட்சத்தை அவங்க படைச்சாங்க ஆனா அதே வேளையில் சாத்தான் இறைவனுக்கு பதிலன்பு அன்பு செலுத்துவதற்காக பதிலாக என்ன கொடுத்தானா வெறுப்பையும் பொறாமையும் தந்து தன்னை சுற்றி ஒரு நரகத்தை அவன் உருவாக்கி கொண்டான் எனவே மோட்சத்தை உருவாக்கும் நரகத்தை உருவாக்கும் நம்முடைய ரெஸ்பான்ஸ்ல இருக்கிறது நம்முடைய பதிலன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு சொல்றாருனா நாம் கடவுளாய் ஆண்டவரை முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு மனசோடு முழு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அழைப்பு விடுக்கிறார் முழு இதயத்தோடு இதயம் என்பது என்ன இதயம் என்பது உணர்வுடைய பிறப்பிடம் ஆசையுடைய பிறப்பிடம் ஏக்கம் தேடலுடைய பிறப்பிடம் நமது இதயத்தின் தேடல்கள் முழுக்க முழுக்க கடவுளுக்கு நம்மளுடைய இதயத்தின் ஆசைகளில் இயக்கத்தில் முழுக்க முழுக்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய உணர்வுகள் கடவுளை சூழ்ந்திருக்க வேண்டும் இரண்டாவது முழு உள்ளத்தோடு இறைவனை அன்பு செய்தன் உள்ளம் என்பது என்ன ஆளுமையின் பிறப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆளுமை இருக்கிறது ஒருத்தர் ரொம்ப மகிழ்ச்சியாக போயிருப்பான் ஒருத்தர் எப்பவும் சோகமாக இருப்பான் ஒருத்தர் எல்லாத்துலேயும் கலகலன் பேசி சிரிச்சு மகிழ்ந்து கொண்டிருப்பான் எக்ஸ்ட்ரோவெர்ட் இன்னொருத்தர் ரொம்ப மூடியா கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இன்ட்ரோவர்டா இருப்பான் ஒருத்தன் எப்பவும் கோவப்படுவான் ஒருத்தர் ரொம்ப சில்லாக கூலாக இருப்பான் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆளுமை இருக்கிறது அந்த தனித்துவ ஆளுமையோடு நாம் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் மூன்றாவதாக முழு மனசோட மனசு மைண்ட் மைண்ட் என்பது என்ன எண்ணங்களுடைய பிறப்பிடம் நம்முடைய அறிவினுடைய பிறப்பிடம் நம்முடைய தெரிதலுடைய பிறப்பிடம் நம்முடைய புரிதலுடைய பிறப்பின் எனவே ஆண்டவரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அவரை அறிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் அவரை புரிந்து கொள்ள ஆசைப்பட வேண்டும் நம்முடைய அறிதல் மூலமாக புரிதல் மூலமாக தெரிதல் மூலமாக அவரை நெருங்க வேண்டும் சொல்லதான் இயேசு அழைப்பு கடைசியாக நான்காவது முழு ஆற்றலோடு அன்பு செய்ய வேண்டும் நாம் இறைவனை அன்பு செய்கின்ற பொழுது அதற்கான ஆற்றல் தேவைப்படுகிறது ஏன்னா நம்ம இறைவனை அன்பு செய்கின்ற அந்த பயணத்தில் நம்ம நிறைய சவால்களை நிறைய துன்பங்களை நெருக்கடிகளை சந்திக்கலாம் அப்போ நம்ம வலிமை குன்றி போய் அதை விட்டு ஓடக்கூடாது தொடர்ந்து முழு வலிமையோடு முன்னோக்கி போய் கொண்டு இருக்கணும் ஸ்டான் சாமி எடுத்துக்கிட்டால் அவர் இறைவனை அன்பு செய்வதில்லை பிறரை அன்பு செய்வதில் அவருக்கு நிறைய நெருக்கடிகள் அந்த ஆதிவசிக்காக போராடுவதில் அவருக்கு நிறைய சவால்கள் அதுக்காக வலிமையிலேருந்து வலிமை குன்று போய் ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு தொடர்ந்து முழு வலிமையோடு அவர் முன்னேறி போய் கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு முன்னேற்ற பாதையில் முழு வலிமையோடு செல்ல வேண்டும் ஆக இயேசு நம்மை அழைப்பு விடுப்பது அன்டிவைடட் ஹார்ட் அன்டிவைடட் சோல் அன்டிவைடட் மைண்ட் அன்டிவைடட் மைட் அப்படி இறைவன் அன்பு செய்ய அழைப்பு விடுக்கிறார் ஆனால் நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா எப்படி ஆதாம் ஏவாள் ஒரு டிவைடட் ஹார்ட்டோட பிளவுபட்ட இதயத்தோடு பிளவுபட்ட உள்ளத்தோடு பிளவுபட்ட மனசோடு பிளவுபட்ட ஆற்றலோடு இறைவன் அணுகிறார்களோ அதே போல பிளவுபட்ட மனசோட இதயத்தோடு இன்னைக்கு அணுகிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு யோசித்து பார்ப்போம் இன்றைக்கி என் மனசு முழுசாக ஆன்றரை நோக்கி இருக்கிறதா இல்லை பிளவுபட்டு இருக்கிறதா இப்படி பிளவுபடுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கிறது எது என்னை பிளவுபடுத்துகிறது ஆழமாக கொஞ்சம் உட்காந்து யோசித்து பார்ப்போம் இரண்டாவது மனுஷனை நேசி உனக்கு அடுத்திருப்பவரை நேசி அந்த பிறரை நேசிவிக்கு முன்னால் ஒரு ஆழமான உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏசு தெளிவாக சொல்கிறாரு நீ உன்னை நேசிப்பது போல உனக்கு அடுத்திருப்பவரை நேசி நம்மளை கேட்டு பார்க்கணும் டு ஐ லவ் மீ டு ஐ அப்ரிஷியேட் மீ டு அக்செப்ட் மீ ஏன்னா இன்னைக்கு நம்மை நாம ஏற்றுக்கொள்வதில் ரொம்ப பேருக்கு பிரச்சனை ஆனால் தான் பல்வேறு முகமூடிகளை நாம் போட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய போதாமைகளை நம்முடைய குறைகளை பலவீனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நம்முடைய செல்வத்தால் பணத்தால் நம்முடைய கடம்பிருக்கிற காரு பங்களா நம்ம பேசுகிற பேச்சு நம்ம அணிந்து கொள்கிற உடைகள் நம்ம ஸ்டைலு நம்முடைய பேஷன்ஸ் இது மூலமாக பல்வேறு முகமூடிகளை போட்டுக்கொண்டு நம்ம வெளியே இன்னொரு இமேஜை கொடுத்துட்ருக்கோம் வெளிப்படைத்தன்மையாக வெளியே வாழ முடியல அதுக்கு ஒரு தயக்கம் அதுக்கு ஒரு பயம் ஏன்னா என்னை மற்றொரு ஏற்றுக்கொள்வார்களா என்ற ஒரு அச்சம் மொத நாம நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் நாம் பிறர் ஏற்றுக்கொள்ள முடியும் நாம் நம்மை அன்பு செய்தால்தான் பிறரை அன்பு செய்ய முடியும் அந்த பிறரை அன்பு செய்ய இன்னைக்கு ஏசு அழைக்கிறார் ராபர்ட் ஜே ஸ்டெயின்பெர்க் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அறிஞர் அன்பை பற்றி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார் அவர் தெளிவா சொல்றார் அன்பு என்பது ஒரு ட்ரையாங்கல் முக்கோணம் மூணு பகுதி இருக்கு முதல் பகுதி எமோஷனல் பகுதி அதாவது உணர்வு பகுதி அதில் தான் இருக்கு இருக்குது நான் என்ன நான் பிறரோடு நேரத்தை செலவழிக்க ஆசைப்படுறேன் பிறரோடு நான் பேச ஆசைப்படுறேன் பிறரோடு தொடர்பு கொள்ள ஆசைப்படுகிறேன் பிறருக்கு ஆதாரமாக ஆதரவாக பிறர் எனக்கு ஆதாரமாக ஆதரவாக இருக்க ஆசைப்படுகிறேன் இந்த தான் அன்புல ரெண்டாவது பகுதி மோட்டிவேஷனல் பகுதி அதாவது தூண்டுதல் பகுதி இந்த தூண்டுதல் பகுதி தான் பேஷன் வருது அதாவது பேர் ஆர்வம் ஒரு மனுஷனை பார்க்கிற பொழுது எனக்கு இருக்கிற ஈர்ப்பு அவங்க ஏமேல இருக்கிற ஈர்ப்பு மூன்றாவது அன்பில் இருக்கிற பகுதி காக்கிடி பகுதி அதாவது அறிவு சார் பகுதி அறிவுசார் பகுதி தான் கமிட்மெண்ட் அர்ப்பணம் அதாவது அன்பு என்பது ஒரு உணர்வு மட்டும் கிடையாது மாறாக அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்னு டெசிஷன் முடிவு ரெண்டாவது கமிட்மெண்ட் அர்ப்பணம் ஒரு மனுஷனோடு நான் தொடர்பில் வருகிற பொழுது நான் இவனை இவளை இவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்தல் ரெண்டாவது கமிட்மெண்ட் அர்ப்பணம் அந்த முடிவுல தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகள் இன்னர்கள் இடர்கள் வந்தாலும் தொடர்ந்து அதுல அர்ப்பணத்துல நான் நீடித்திருத்தல் இந்த ரெண்டு தேவை ஆக ஒரு அன்பு என்பது முக்கோணம் இந்த மூணு பகுதி இருந்தால் தான் அதாவது இண்டிமெசி பேஷன் கமிட்மெண்ட் இந்த மூன்று பகுதி இருந்தால் தான் அந்த அன்பு முழுமையான அன்பாக இருக்கும் அந்த அன்பு பிற அன்புக்கு நம்மை இட்டு செல்லும் இன்னைக்கு உட்காந்து கொஞ்சம் நேரம் யோசித்து பார்க்கலாம் நம்ம வீடுகளில் கணவன் மனைவிக்கிடையே இந்த மூணு அன்பு பகுதியில் எது குறைஞ்சிக்கிட்டு இருக்குது இண்டிமெசியில் குறைவா பேஷனில் குறைவா இல்லாட்டினா கமிட்மெண்ட்டில் குறைவா அதே போல் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இருக்கிற அன்பு குடும்பத்தில் அண்ணன் தம்பியில் அக்கா தங்கச்சி இருக்கிற அன்பு இந்த மூணு விஷயங்கள எது குறைவு அதாவது இன்டிமஸிலையா பேஷன்லையா கமிட்மெண்ட்லையா அதே போல் அடுத்திருப்பவர்கள் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யாருக்கெல்லாம் உதவி தேவையோ யாருக்கெல்லாம் நம்முடைய உடனிருப்பு தேவையோ அந்த அடுத்திருப்பவர்களுக்கு நாம் நம்ம அன்பை வெளிக்காட்ட எது தடையாக இருக்கிறது எது இல்லாமல் இருக்கிறது இன்டிமஸியாக பேஷனாக அல்லது கமிட்மெண்ட்டாக இதை ஆழமாக உணர்ந்து கொண்டு நாம் அடுத்து பெருமையில அன்பை கட்டி எழுப்புவோம் எனவே இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாராம்சம் அன்பில்லாட்டா மகிழ்ச்சி கிடையாது இறைவனை நோக்கிய அன்பு மனுஷனை நோக்கிய அன்பு ரெண்டும் முக்கியம் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் தந்தை மகன் தூயாது என்று சொல்லி சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது நம் நெற்றியை தொடுகிற பொழுது ஆண்டவரே நான் உன்னை என்னுடைய மனசு பூர்வமாக என்னுடைய உழப்பூர்வமாக அன்பு செய்கிறேன் நம்முடைய இதயத்தை தொடுகிற பொழுது ஆண்டவர் நான் உன்னை இதயபூர்வமாக அன்பு நம்முடைய தோள்களை தொடுகிற பொழுது ஆண்டவரே நான் உன்னை முழு வலிமையோடு அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதே போல நம்முடைய அடுத்திருப்பு வரையும் முழு மனசோட முழு இதயத்தோட முழு வலிமையோடு அன்பு செய்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் முடிவெடுக்கிற பொழுது அது நீடித்து நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது இயேசுவின் அன்பு கட்டளைகளை நமதாக்கி நாம் இறையரசுக்கு மிக நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருப்போம் அப்படி அன்பின் கருவிகளாக மாற இறைவர் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்